இயேசுவையும் போட்டு எல்லாத்துக்கும் நிறைவாக போட்டு. நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நீங்களாம் எந்த ஊர்? ஸ்ரீலங்கா. திருச்சி. நீங்க உட்காந்து பேசுமா? திருச்சி. அம்மா டன்சானியா இல்ல? இப்ப நீங்க திருச்சி இருக்கா? திருச்சிதான் இருக்கீங்க. சொல்லிருக்குமா? ஏன்னா தமிழ் தெரியாது இல்லையா? நீங்க நம்ம எங்க போனா தமிழ் மறந்துடும். நம்ம இருக்கா? பின்னாடி பிரான்ஸ், பிரான்ஸ், மலேசியா, கடையனூர். ஓ சார், வைப்பா நீங்க துபாய் தானே? ஓகே. அம்மா துபாய், பாண்டிச்சேரி, பெங்களூர். ஓகே, உங்களுக்கு தமிழ் கம்ஃபர்டபுள் இல்லையாம்மா? ஓகே. நான் இந்த குலதெய்வ வழிபாடை பற்றி பேசுவோம். நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு வந்து கோயில்கள் பற்றி கொஞ்சம் பேசணும் ஆசைப்படுறேன். 20 நிமிஷம் டைம் இல்லையாம்மா? வழிபாடு யாரெல்லாம் செய்யறாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பா. 4வது வந்து வெளிநாட்டு மக்களுக்கு, குறிப்பாக இந்த மலேசிய சகோதர சகோதரிகளுக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் மலேசியா போனதுனால அங்கே மக்கள் எவ்வாறு ஏமாற்றப்படுறாங்கிறது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ இதுதான் நான் பேசப்படுற விஷயம். என்னை பற்றி சொல்லணும்னா, என்னோட பேர் சொக்கலிங்கம். சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம், அம்பாசமுத்திரம். எங்களுடைய அப்பாவுடைய தாத்தா வந்து சுதேசனத்தின் பத்திரிகையை வந்து சொந்தமாக வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய ஃபேமிலி. எங்கள் அப்பாலாம் சரியாக படிக்கலை, அதனால் நார்மல் ஒரு ஒர்க்கர் லைஃப், ஒரே பெரிய வீட்டில் ஒரு பெரிய பாரம்பரியமான ஃபேமிலி. திருநெல்வேலியில் நல்லா படிக்க வச்சாங்க. ஸ்கூலிங் சேர்ந்தவங்கள பண்ணேன், அப்புறம் பிஇ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணேன். 92 பிஇ முடித்தேன். இன்றைக்கி சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட என் கூட படித்தவங்க, என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5000 பேர் இருக்காங்க. சிங்கப்பூர் மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க. அப்புறம் எம்பிஏ, எம்பி, பிஹெச்டி வந்து சைக்காலஜி சம்மந்தமாக பண்ணியிருக்கேன். ஹியூமன் பிஹேவியர் ரிலேட்டடாக நான் ஒரு 25 லட்சம் கிலோமீட்டர் தமிழ்நாடு முழுவதுமாக கடந்த ஒரு 25 வருஷமாக சுற்றிருக்கிறான் சார். தமிழ்நாட்டில் நூக்கள் பாடகர் நல்லா தெரிஞ்சிருக்கனால ஒரு தேசாந்திரின்னு சொல்லலாம். அந்த அனுபவத்தை வைத்து தான் இப்போ நான் பேசப்படுறேன். இப்பொழுதே உங்களுடைய பார்வையில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கள் திருநெல்வேலி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் திருநெல்வேலி மக்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சாஸ்தான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் குலதெய்வமாக இருக்கும். இல்லாட்டியா வந்து மாடசாமி அப்படின்னு ஒரு சாமி இருக்குது. கொஞ்சம் இந்த பக்கம் கருப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் ஒன்று தான். அப்போது எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை, நான் 71 பிறந்தேன், 96 வரைக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. எனக்கு 96 தைராய்டில் கேன்சர் வந்தபோது 2 பிளான் எடுத்து கழுத்தில் 80 தையல் போட்டப்போதுதான் திருச்செந்தூர் மண்ணை விதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ சீமான்லாம் சொல்கிற மாதிரி எல்டிடி பிரபாகர்லாம் சொல்லுவார் பார்த்தீங்களா, அவர்லாம் எங்கள் வீட்டு மேலே பக்கத்தில் இருந்தவர். 81 கிட்டு அந்த இளைஞர்கள் வந்திருக்காங்க, அவங்களாம் சொன்னால் தெரியும். இடையார் இந்திராவிலாம் இருந்தாங்க, அவங்க 10வது இருந்தாங்க, 6வது இருந்தோம். நிறைய அந்த மாதிரி ஒரு பழக்கங்கள், ஈழ விடுதலை, கடவுள் மறுப்பு போன்ற விஷயங்கள். 96 அப்புறம் திருச்செந்தூர் போனதுக்கப்புறம் மேடம் சிஸ்டர் சொன்னது போல ஆண்டாள் நோக்கி ஒரு பார்வை திரும்பியது. 96 ஆண்டாள் கோயிலுக்கு போகும்போது பூஜ்யம். 2016 ஆண்டாள் கோயில் தங்க விமான திருப்பணி முடிஞ்ச போது அதில் வந்து 100 கிலோ தங்கம், அந்த விமானம் உலகத்திலே மிகப்பெரிய தங்க விமானம். அதில் ஒரு 50 கிலோ தங்கத்தை வந்து நாங்கள் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். 25 கிலோ வந்து ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க. மொத்தம் ஒரு 25 கிலோ கொஞ்சம் தொழிலதிபர்கள்லாம் வந்து கொடுத்து சொல்கிறது சரியாக இருக்காது. ஸோ அந்த தங்க விமானம் யாராவது ஸ்ரீலங்கத்துக்கு போனீங்கன்னா அது ஆண்டாள் பக்தர்கள் பேரை எல்லாருமே இன்வால்வ் பண்ணி பண்ணுறது. கிட்டத்தட்ட 7000 பேர் தங்கம் கொடுத்தாங்க, 50 கிலோ தங்கத்தை. பெரிய ஒரு 5 வருஷம் அது வேலையாக பார்த்தோம். ஸோ விஷயம் என்னென்னா, கடவுள் நம்பிக்கை இல்லை. சொக்கலிங்கம் வந்து எப்படி இந்த 96 பூஜ்யமாக இருந்து 2024 நான் எனக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கேன், ஃபினான்ஷியலி வெரி ஸ்ட்ராங், பொலிட்டிக்கலி வெரி ஸ்ட்ராங், எனக்கு வந்து எல்லாமே வேண்டப்பட்டவங்க, என்னோட அமைப்பு எல்லாம் விட்டுட்டா கூட எனக்குன்னா எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா 96 இந்த ப்ராப்ளம் வந்தபோது
இந்த கடவுள் நோக்கி பார்வை திரும்பிய போது, இயற்கையாக திரும்பிய போது, திருச்செந்தூர் நடந்த விஷயங்கள்லாம் நான் யூடியூப்ல சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட என்னோட உறவினர் ஒருவர் வந்து ஒரு முறை குலதெய்வத்தை பற்றி பேசுறாரு. அப்போ நான் சீரியஸாக எடுத்துக்கல, அப்போ எனக்கு மது பழக்கலாம் இருந்தது, அவர் குடிக்கும் போது அந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தார். நான் இப்போ சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் ஒரு நேரத்துக்கு பிறகு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து மாணிக்க மாரசாமி தம்புரான்னு பேர். தம்புரானுக்கு பொதுவாக அந்த கன்னியாகுமரி அந்த கேரளாவோடைய நியமோட வரும், எங்களுக்கு கன்னியாகுமரி பாடுறனால அந்த சாமி பேர். அதுக்கு வந்து கரண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி நான் கொடுக்குறேன், இது என்ன இருக்குன்னா, அது ஒரு அந்த டைமில் 5,000 ரூபா 10,000 ரூபா செலவழிச்சு கொடுத்தேன். அந்த குலதெய்வ கோயிலுக்கே வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் கொஞ்சம் நல்லா பணம் வர, அதுலேயே கல்யாணம் ஆச்சு. அதன் பிறகு குழந்தை, பெண் குழந்தை, அப்புறம் ஆண் குழந்தை அப்படின்னு வரும்போது அடுத்தடுத்து பணத்தில் அடுத்தடுத்து போவோம். நடுவில் வந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாங்க, பணமாக நிறைய கொடுத்தேன். ஒரு 6-10 நாட்டு மாடுகள், அப்புறம் வந்து எல்லாருக்கும் 5,000 பேருக்கு அன்னதானம், அன்னதானம் பிரமாதமான சாப்பாடு, அப்புறம் எல்லாருக்கும் வேஷி சட்டை துண்டு புடவை மரணம் கொடுத்து மாலை வேடிக்கைகள்லாம் பண்ணப்போம் ஒரு பெரிய சேஞ்ச் என் லைஃப் ஏற்படுது. ஸோ நான் வந்து இந்த கூகுள்லாம் பார்த்து நான் பேசுவேன், என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து என்னுடைய குலதெய்வ வழிபாடு தான் காரணம் நான் முழுமையாக நம்புறேன். இன்ஃபேக்ட் இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்லலாம், இன்னைக்கு வந்து ராமஜென்ம பூமியில் அயோத்தியில் கோயில் வந்து திறப்புடா இருக்க போகுது. அஃபிஷியலாக ரெண்டு பேருக்கு, மற்றவங்கெல்லாம் இன்வைட் விஐபிஸும் கூப்பிடலாம், ரஜினிகாந்தோ தனுஷோ யாரோ கூப்பிடலாம். அஃபிஷியலாக ரெண்டு பேர் முதல் பேர் பிஎம் நாகராஜன், அடுத்து பி சொக்கலிங்கம் ஆண்டாள் சொக்கலிங்கம் இன்வைட் அஃபிஷியலாக வந்தது வந்து எனக்கு தான். ஸோ அந்த மொத்த கூடம் ஆண்டாளுக்கும் என் குலதெய்வம் இருக்குதுலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் குலதெய்வம்ன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்களும் குலதெய்வ விஷயத்தில் கொஞ்சம் சீரியஸாக இருங்க. இப்போ குலதெய்வம்னா என்ன, முதல் விஷயம் நான் சொல்லிட்டேன், குலதெய்வம் என்னுடைய பார்வையில். ஸோ நான் இன்னைக்கு ஒரு தூரம் வந்ததுக்கு குலதெய்வம் காரணம். குலதெய்வம் என்னுடைய புரிதல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கான முதல் தெய்வம் குலதெய்வம், அது ஒரு சங்கிலி தொடர். குலதெய்வம் வந்து எந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மூதாதையோட ஊர் சொல்லிடலாம். அப்போ அதுதான் ஒரு ஆரிஜின் சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குலதெய்வம் என்பது அந்த குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த சக்தி மிக்க ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில் வாழ்ந்து மறைந்த சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், குலதெய்வம் என்பது என்ன, நிறைய போட்டிருப்பாங்க, அவர் சொன்னார் இவர் சொன்னார் குரோமோ சோமெல்லாம் கூகுளில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், குலதெய்வம் என்பது அந்த குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த சக்தி மிக்க ஆண் அல்லது பெண், அல்லது அந்த பகுதியில் வாழ்ந்து மறைந்த சக்தி மிக்க சக்தி வாய்ந்தவர். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த குலதெய்வம் என்பது வீட்டை காப்பாற்றக்கூடிய தெய்வம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொன்னதை வந்து புரிய வைக்கிறதுக்காக குலதெய்வம்னா யாருன்னு சொல்கிறேன். ஆண்டாளுடைய குலதெய்வம் வந்து எல்லாருக்குமே தெரியுமா இருக்குல்ல, ஆண்டாள் குலதெய்வம் தெரியுமா, லக்ஷ்மி நாராயணர்மா, வடபத்திர சாய் வந்து அவர் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டது. அவர் வந்து ஆண்டாள் குலதெய்வம் லக்ஷ்மி நாராயணன், ஆண்டாள் குலதெய்வம்னா பெரியாளர்கா குலதெய்வம். ஆண்டாளுக்கு ரெண்டு குலதெய்வம் உண்டு, ரெண்டாவது குலதெய்வம் அழகர்மா. மதுரை மீனாட்சி குலதெய்வம் உண்டு தெரியுமா, மதுரை மீனாட்சி போய் கும்பிட்டுப்பீங்கம்மா. மீனாட்சி குலதெய்வம் தெரியுமா, இல்லைம்மா அது கணவன். அப்போ மீனாட்சி குலதெய்வம்னா அவங்க அப்பா வந்து பாண்டிய மன்னர் தானே, பாண்டிய மன்னருக்கு யார் குலதெய்வம்னா மதுரை அழகர்மா. அப்போ மீனாட்சி குலதெய்வம் அழகர். இன்னைக்கும் மீனாட்சி கோயிலுக்கு போனீங்கன்னா வெத்தனை பார்க்க வந்து அழகருக்கு எடுத்து வைக்காம எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ இப்போ நான் ஆண்டாளுக்கு குலதெய்வம் அழகர்னு சொல்கிறேன், லக்ஷ்மி நாராயணன் சொல்கிறேன். இப்போ ஆண்டாள் வந்து யாரு, உங்களை போட்டு சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு புடவை பாவாடை தாவணி போட்டு வளர்ந்த பெண்மணி, அவள் வந்து சாதாரணமாக இருந்தா அவள் வந்து வடபத்திர சாயியை வந்து வேண்டிக்கிட்டு நான் ரங்கநாதன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். நான் எப்பயுமே சொல்லுவேன், தகுதியின் தமிழ் ஒரு வார்த்தை உண்டு, தானா தன்னம்பிக்கை கூனா குறிக்கோள் தீனா திட்டம். அவளுடைய வந்து குறிக்கோள் வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க அப்பா மாநிலரை மனமுடிக்கணும்னு சொன்னபோது எப்படி கடவுள்லாம் பண்ணுவாங்க கல்லா இருக்கான்னு சொல்லும்போது மாநில மனமுடிப்பேன் என்னுடைய மார்பு மொழி அடுத்து நான் தற்கொலை படிப்பேன்னு சொல்கிறேன். அப்போ தன்னம்பிக்கை, எனக்கு எனக்கு வந்து எய்ம் வந்து நான் பெருமாளை கல்யாணம் பண்ணோம், பிலீஃப் அது நம்புறா, திட்டம் கனவு கண்டு காட்சிப்படுத்துவது எய்ம் பிலீஃப் ட்ரீம் விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். திருப்பாவை 30 பாசுரங்களும் 143 நாச்சியார்த்து மொழி பாசுரங்களும் ஏற்றி அவள் போய் சேர்ந்த இடம் வந்து ரங்கநாதர்கிட்ட. அப்போது அந்த ஆண்டார் வந்து உங்களை போல ஒரு பெண்ணு தானே, ஒரு 10 ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தோம்னு வச்சுக்கோமா, 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தோம்னு நம்ம சொல்கிறோம்னா, அப்போ அந்த ஆண்டாளை வந்து
முன்னாடி வாழ்ந்திருக்கா அவன் இந்த பூமியில, அந்த மண்ணில் நடந்திருக்கா, ஓடி இருக்கா, விளையாடிருக்கான்னு சொல்லும்போது இன்னைக்கும் ஆண்டாளை குலதெய்வமா வச்சிருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு நெசவாளர் ஒரு கம்யூனிட்டி இருக்கு, அவங்க இன்னைக்கு ஆண்டாள் தான் குலதெய்வம் ஒன்று, சரிங்களா. ரெண்டாவது பாண்டிய மன்னுடைய குலதெய்வம் அழகர், அப்ப மதுரை மீனாட்சியின் குலதெய்வம் அழகர்மா, நல்லா புரிஞ்சுங்க. மூன்றாவது ராமர் வந்து யாருக்கு குலதெய்வம் தெரியுமா? சத்ரிய வம்சம் எல்லாத்துக்குமே ராமர் தான் குலதெய்வம். அதே போல உங்களுக்கு தெரியுமா, நான் கம்யூனிட்டிக்காக பேசல, இப்ப நான் சொல்றது ரொம்ப வேடிக்கையான ஒரு நீங்க நம்பக்கூடிய விஷயமானு தெரியாது. தேவ கம்யூனிட்டி முக்குலத்தோர் தெரியுமா? முக்குலத்தோர் வந்து நாமம் போட்டு பார்த்துருக்கீங்களா? நாமநதி பக்கத்துல, நாமநதி பக்கத்துல ராமரை குலதெய்வமாக வைத்திருக்கக்கூடிய முக்குலத்தோர் அதாவது மறவர் கம்யூனிட்டி இருக்காங்க. அதே போல நாகப்பட்டினத்திலையும் நாமம் போட்டுக்கூடிய ராமரை குலதெய்வமாக வைத்துக்கக்கூடிய இருக்காங்க. மூன்றாவது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராம நாடுன்றது வந்து உலகத்தில் எவ்வளோ ஊர் இருந்தாலும் ராமருக்கான பேரில் இருக்கக்கூடிய ஒரே நாடு ராமநாடு தான். அதை ராமநாதபுரம் நம்ம சொல்கிறோம், ராம்நாடு. அந்த மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, சேதுபதி அந்த மன்னர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குலதெய்வம் ராமநாத சுவாமியும் ராமர் தான். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கும் வந்து ராமருடைய பாதுகையை வச்சு தான் வந்து அவங்க பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அரசாட்சி என்பது இன்னைக்கும் ராமருடைய பாதுகைக்கு அந்த சமஸ்தானத்தில் ஒரு பெரிய இடம் உண்டு. அதுதான் அந்த இன்னைக்கும் அந்த அந்த மன்னர்கள் வந்து அதுதான் பாதுகை தான் ஆள்றதா நம்பிக்கை. ஸோ ராமர் நமக்கு வாழ்ந்தவர் நமக்கு முன்னாடி. இன்னைக்கும் மூல ராமர் தான் வந்து பூஜாமூர்த்தி. அது பிருந்தாவனத்தில் போனீங்கன்னா ராமர் தான் பூஜாமூர்த்தி. அந்த அவங்களுக்கு ரெண்டு சாமி பொதுவாக வந்து மத்வாசுக்கு, ஒன்று ராமர் இன்னொன்று நரசிம்மர். ஸோ இதை நீங்கள் கவனத்தை எடுத்துங்க. இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ராமருக்கு குலதெய்வம் யார் தெரியுமா? முதல் யார் நடனாக சொன்னார் சரியான ஆன்சர்மா, உங்களுக்கு 100 ரூபாய் பரிசு கொடுத்துருவோம், சரிங்களா, சரியான ஆன்சர். ஏன்னா வந்து பெருமாள் விக்கிரகர ரூபமாக பூஜித்து தானே பூஜித்த வந்து விக்கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய விக்கிரகம் தான் அந்த மொத்தம் எதுவுமே. அதுக்கப்புறம் பிரம்மாண்ட கொடுக்கப்படுது, அவர் 1000 பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வழங்குறாரு. அதுக்கப்புறம் தேவேந்திரத்தை கொடுக்கப்படுது, அதுக்கப்புறம் இஸ்வாகு ராசா, அதுக்கப்புறம் அவர் வழி வந்த ராமர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ராமர் வந்து ராமர் குலதெய்வம் எதாக இருக்க முடியும், ரங்கநாதர் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறோம், என்னமா இப்போ ராமருக்கு குலதெய்வம் ரங்கநாதர்மா, என்னமா இல்லை நான் சொல்கிறேம்மா, ரங்கநாதர் குலதெய்வம் இல்லை, அவர் சாமி தானே, அவர் ரங்கநாதர் அவதாரம் எடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கம்மா, ராமர் தான் அவதாரம் எடுத்தது. அப்போ ராமர் குலதெய்வம் ரங்கநாதர்னா அயோத்திக்கும் திருச்சிக்கு என்ன சம்பளம், 1000 ரூபா பரிசு தரமா? அயோத்திக்கும் நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம்மா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அயோத்திக்கும் திருச்சிக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் திருச்சின்னு சொன்னீங்க இல்லையா, நான் உங்களை கேட்குறேம்மா. முத்து வந்து நேற்று 1 லிட்டர் எண்ணெய் தான் தந்தாங்க, நான் உங்களுக்கு 1 டன் எண்ணெய் தருவேன். அதுதான் அது, அது விபீஷர் கொடுக்கப்பட்டதுமா, கடைசியாக அங்கே வந்து ஸ்தாபிதம் பண்ணது விபீஷர் தான், நம்ம மறுக்கல. ராமருக்கு அப்புறம் விபீஷருக்கு வந்து அதுதான் விஷயம், நான் அதெல்லாம் மறுக்கலம்மா. அயோத்திக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டுமா? அயோத்திக்கும் ரங்கநாதருக்கும் ஒரு தொடர்பு, ஸ்ரீரங்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, இன்னைக்கும் தொடர்பு இருக்கு, என்னைக்கும் இருக்கும், அது மாற்ற முடியாது. ஸ்ரீரங்கம் அதாவது நம்ம இருக்க மாட்டோமா, ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கும், கோயில் இருக்க வரைக்கும் அயோத்திக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் தொடர்பு இருக்கும். இல்ல இல்லம்மா, ராமர் சன்னதி இருக்கு, அதுமா ஒரு நல்லா புரிஞ்சுக்கம்மா. இது வந்து யாருக்கும் தெரியாதுமா, நான் சொல்றேன், இன்றைக்கு ஸ்ரீரங்கத்துல யாரெல்லாம் வந்து பூஜை பண்றாங்களோ அவங்களாம் அயோத்தி தான் பூர்வீகம். அத வந்து வேதத்தை ரெண்டா பிரிக்கலாம் தெரியுமா, கிருஷ்ண யஜுர்வேதி, சுக்ல யஜுர்வேதி. ரங்கநாத கோயில பூஜை பண்றவங்க வேற கோயில போய் பூஜை பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது, ஏன்னா அந்த பூஜை முறை வேற. சுக்ல எதிர்வேதி இருந்தது அயோத்தி, மதுரா, பிருந்தாவனா சுக்ல எதிர்வேதிகள் தான் பூஜை பண்ண முடியாது. இங்க இருக்க கூடியங்கெல்லாம் வந்து கிருஷ்ண எதிர்வேதி, புரிந்தாமா? இது யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ராமர் என்பவர் நாம வந்து ஒரு அவதார புருஷர், நம்முடைய கடவுள், அவர் வாழ்ந்திருக்காரு. அப்ப அவரே குலதெய்வமா வச்சிருக்காங்க. நாங்கள் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஏற்கனவே வாழ்ந்து போனவங்களாக இருக்கணும்ன்றதுக்காக இதை வந்து
அண்ட் குலதெய்வ இப்ப வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமா அப்போ உங்களுக்கு புரிஞ்சுங்க. ஒன்று இப்ப நீங்க ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் தானே, நம்ம எல்லாம் டார் இருந்தால் தியரி என்ன சொல்றது, சயின்ஸ் என்ன சொல்றது, மனிதன் குரங்கிலிருந்து வந்தோம்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வழிபாட்டு முறையே ஒரு விஷயம் இருக்கு. அது ஆஞ்சநேயர் கை எப்படி கூப்பிட்டு இருக்காருன்னா நம்ம வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்லையாமா, இது என்னன்னு சொல்லுவாங்க நீங்க இதுல ஆக்னேயா சரியா, இதையும் அவர் ரெண்டு காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகும், மூலாதாரத்தோட எந்திர வடிவும் முக்கோணம். அப்போ வந்து நீங்க இது இப்படி நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களோட மூலாதார ஆக்டிவேட் ஆகும், உங்களுக்கு கல்யாணம் ஆகும். இது வந்து சயின்ஸ்மா, அதெல்லாம் உண்மை. அப்போ ஆஞ்சநேயர் வந்து நம்ம முன்னோர்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஓகே அக்ரி சொல்றீங்க, குலதெய்வம் ரொம்ப முக்கியம் நம்ம ஒத்துக்கிறோம், குலதெய்வ வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும். நீ உங்களால நீ சொல்றதெல்லாம் போய் நான் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன், வேற ஏதாவது பொதுவான விஷயம் சொல்லுங்க. குலதெய்வ வழிபாடு தமிழ்நாட்டில் யார் பண்றாங்க கரெக்டா சொல்லுங்க, நம்பர் ஒன் யார் சொல்லுங்க சொல்லுங்க. நாடாரும் பண்றாங்க சார், ஆறு பேர்ல நாடாரும் ஒரு ஆள், திருநெல்வேலி நாடார் சார், நல்லா புரிஞ்சுங்க. எல்லா நாடும் கிடையாது, கம்மாவர் நாயுடு வந்து இருக்காங்க, ஆறு பேர்ல கம்மாவர் நாயுடு உண்டு, கோயம்புத்தூர் கம்மாவர் நாயுடு உண்டு, எல்லா நாயுடும் கிடையாது சார், கோயம்புத்தூருக்கு கம்மாவர் நாயுடு உண்டு. ஏமா பார்கோகுல உடையார்கள் அவங்க லிஸ்ட்ல இல்லம்மா, கவுண்டர்ஸ் வந்து லிஸ்ட்ல ஆறு பேர் இருக்காங்க சார. நம்பர் ஒன் கேக்குறமா ஸ்டாலின், முக ஸ்டாலின் விஸ்வகர்மா, நீங்க விஸ்வகர்மாவா ஓகே. உங்களோட குலதெய்வம் என்ன இருக்கு, உங்களோட கம்யூனிட்டி கொடியில ஒரு சாமி இருக்கு, அது என்ன சாமி? உங்களுடைய கம்யூனிட்டி கொடியில ஒரு சாமி இருக்கு, அது என்ன சாமி? விஸ்வகர்மாக்கு வந்து நீங்க எந்த சாமியுமே கும்பிட வேணும், நான் கோயில் சொல்லுவா ரிசர்ச் பண்ணுவேன், நீங்க எங்கேயாவது கூகுளில் போயிட்டு விஸ்வகர்மா கம்யூனிட்டி பிளாக் போட்டு பாருங்க, விஸ்வகர்மாவும் இருப்பாரு. ஆனா ஒரு சில ஸ்பெசிபிக் பிளாக்ல இன்னொரு சாமி இருக்கு, அது என்ன சாமி? ஆஞ்சநேயர் இருப்பாருமா. சோ விஸ்வகர்மானாலே அனுமன் தான் சாமி. சரி நம்ம அழகாலே அப்புறம் பேசுறோம், விஸ்வகர்மான சீன்ல இல்லம்மா. நம்பர் ஒன் அப்படின்னா எது, எந்த வன்னியர்லாம் லிஸ்ட்ல எட்டாவது இருக்காங்கம்மா? ஆமா சரி, நான் உங்களுக்கு சத்திரியர் தான் வன்னியர்மா. ஓகே நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிள் ப்ரூவ் தரேன், முதலியா நிறைய திருப்பதி குலதெய்வம், திருச்செந்தூர் குலதெய்வம், திருப்பதி திருச்செந்தூர் திருவண்ணாமலை குலதெய்வம் இருக்க முடியாதுமா சரிங்களா. குலதெய்வம் வந்து வேற நான் சொன்ன ரெண்டு தான் ஃபார்முலா, நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்ப நான் கேட்கறது, நான் ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க தமிழ்நாட்டுல, அவங்க வந்து ஜாதகமே கிடையாது, அவங்களுக்கு பணக்கார கம்யூனிட்டி, அவங்க வந்து எல்லாருமே வெளிநாட்டுல தான் இருக்காங்க. பெண்கள் வந்து அவங்கள மாதிரி யாரும் ட்ரெஸ் பண்ண முடியாது, ரொம்ப அழகா நீட்டா பண்ணுவாங்க. ரொம்ப செட்டியார், நாட்டுக்குடி செட்டியார் நாலாவது லிஸ்ட்ல இருக்காங்கம்மா, நகரத்தார். அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்கம்மா, அவங்க நல்லா பட்டுதான், இவங்க ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்க வந்து கன்னடம் பேசுவாங்க, கன்னட சித்தியான படுகரின மக்கள் தான், ஊட்டியில் இருக்கக்கூடிய படுகரின மக்கள். அவங்க வந்து நம்பர் ஒன் குலதெய்வ வழிபாட்டில். அவங்க வந்து சாமி வந்து எத்தையம்மன் இரியோடியா, அந்த சிவன் பேர் வந்து இரியோடையா, அந்த தாயார் பேர் வந்து எத்தையம்மன். நம்பர் ரெண்டு வந்து கோயம், அந்த உங்களுக்கு தெரியுமாமா அந்த படுகர் இனத்துல திருநங்கைகளே கிடையாது, மற்ற எல்லா கம்யூனிட்டிலுமே வந்து ஒரு ஆள் வந்து வீட்டில் வந்து ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறந்துருக்கலாமா, படுகர் இனத்துல திருநங்கையே கிடையாது. ஒன்று அவங்க ஜாதகமே கிடையாது, ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. நம்ம மூணு பிச்சைக்காரெல்லாம் அந்த கம்யூனிட்டி கிடையாது, நீங்கள் ஒரு மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனால் கூட உங்களை காஃபி கொடுக்காம வெளில அனுப்ப மாட்டாங்க, சாப்பாடு போடாமல் வெளில அனுப்ப மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பறவை இறையிருந்தாலும் சரிதான், நல்ல படிப்பாளிகள்மா. அவங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட குலதெய்வ வழிபாடு. நம்ம ரெண்டு கோயம்புத்தூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாயுடு, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஃபுல் மூன் டே பௌர்ணமி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருமே போய் வந்து அவங்களுடைய குலதெய்வ பேர்லாம் சொல்றாங்க. சில பேர்லாம் ரங்கம்மாள், ஐலம்மாள், ராகம்மாள், லக்ஷ்மண் அம்மாள், லக்ஷ்மி அம்மாள், அப்புறம் கொண்டம்மா, இது அப்புறம் பால ரங்கம்மா, ரேணுகா தான் அவங்க மெயின் டெம்பிள். இது போல அவங்களுடைய குலதெய்வத்தை தான் போய் சாமி கூடுவாங்கம்மா. அடுத்து கொங்கு வேளாள கவுண்டர், இங்க இந்த கோயம்புத்தூர் ஏழு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்க, அவங்க ஒரு 74 கூட்டம் இருக்கு, ஒரு ஒரு கூட்டத்துக்கும் ஒரு ஒரு சாமி வச்சிருக்காங்க.
அவங்க நல்லா இருக்காங்க, குலதெய்வ வழிபாடு பண்றவங்க. அப்புறம் திருநெல்வேலியை சேர்ந்த எல்லா கம்யூனிட்டியுமா, நாடா, தேவேந்திர குலகளாளர், யாதவா கம்யூனிட்டி, பிள்ளைமார், முதலியார், அங்கே கூடிய எல்லா மக்களுக்குமே இந்த குலதெய்வ வழிபாடு இருக்கு. அண்டு தஞ்சாவூர் கூடிய கல்லர்கள், தஞ்சாவூர் பெட்டில் இருக்கக்கூடிய கல்லர்னா அந்த கல்லர்கள் வந்து படிப்பு மிக அதிகமான படிப்பு கல்லர்கள் மட்டும் முக்குளத்தூர்ல தஞ்சாவூர் கல்லர் தாமா. அதுக்கப்புறம் நகர்த்தா, இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க 9 கோயில் இருக்கு, ரொம்ப நல்ல செழிப்பான வழிபாடு. இன்னைக்கு சிங்கப்பூர் போனீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்க அங்கே தமிழர்கள்லாம், அதில் நல்ல ஒர்க்கிங் கிளாஸ் சொல்ல நல்ல நல்ல வேலை இருக்காங்கன்னா 70 பேர் நான் நகரத்தில் தான் இருப்பாங்களா. ஸோ வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணால் நல்லா இருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள். இப்போ இவங்க சொன்னாங்க உடையா இருக்காங்க, வன்னியர் இருக்காங்கன்னா எல்லாம் இருக்காங்க, அந்த அளவுக்கு யாரும் சீரியஸாக பண்ணல. இப்போ நீங்கள் வன்னியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க முனீஸ்வரன் தான் பெரிய சாமி. நம்பர் 2 வந்து வன்னியருக்கு வந்து 3 செங்கல் வச்சு அது குலதெய்வம் ஆகிடும். செட்டியாருக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தான் தெரியுமா. இல்லம்மா, ஆண் குலதெய்வம் பெண் குலதெய்வம் இருக்குமா, ராமர் ஆண் குலதெய்வம் தானே. இப்ப நான் சொல்றேன் வந்து படுகர் இனத்துக்கு வந்து சிவன் தான், சிவனும் தெய்வம் எத்தனையும் தெய்வம்மா, சிவன் பார்வதி ரெண்டு பேருமே. ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த சம்மரி என்னன்னா, இப்போ ஒரு மலேசிய மக்கள் நீங்க சொன்னீங்க ரெண்டு பேர் மலேசியாட்டு, இப்ப இவங்க எல்லாரும் வந்து வெளிநாடுக்கு போயிட்டீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடுன்றது வந்து கொஞ்சம் தெரியாம போயிடுது, தவறா கும்பிடுறாங்க அப்படிங்க வந்து, அதனால சில ப்ராப்ளங்கள் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மலேசியா வந்து நிறைய முறை வந்திருக்கேம்மா, அங்கே நிறைய பேருக்கு வந்து திருமணம் 55 வயசு 60 வயசுன்னு திருமணம் ஆகிற நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கேன். உண்மையாக போய் நீங்க தான் சொல்லணும். அப்புறம் வந்து பரிகாரங்களுக்கு அதிகம் ஏமாறக்கூடிய மக்கள் மலேசியா, ரொம்ப நல்லவங்க மலேசியாவை சேர்ந்தவங்க, அவங்க நம்ம ஊர் ஜோசிக்காரெல்லாம் போயிட்டு அங்கே போய் ஏதாவது பயமுறுத்து யூடியூப்ல ஏதாவது பேசி நம்ம அவங்களும் ஆசைப்பட்டு கூப்பிட்டு எங்க இயந்திரம் தகுடு எல்லாரும் கலங்கலராக மோதிரம் போட்டுருப்பாங்கம்மா. அப்போ நான் சொல்றது நாசுதோ வித்யோதய பாபு பகவத்கீதை 2.16 இல்லாததே இருப்பதாக ஆக்க முடியாது. உங்களுக்கு யூட்ரஸ்னா யூட்ரஸ் இல்லை, எப்படி அது ஒரு மந்திரம் பண்ணா யூட்ரஸ் வந்துருமா. இப்போ எனக்கு தைராய்டு வேணும், தைராய்டு கிளாண்ட்னா இல்லைதான், நாசுதோ வித்யோதய பாபு இல்லாததே இருப்பதாக முடியாது. நீங்க மோதிரம் போடுறீங்கன்னா அப்போ நீங்க கடவுளை சரியா நம்பலன்னு அர்த்தம். இப்போ நான் எதுவும் மோதிரம் போடலாமா, ஐ பிலீவ் இன் காட். இப்போ நான் வந்து எனக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி நல்லா பழக்கணும்னா நான் லோக்கலாக இருக்க கவுன்சிலுக்கு ஏன் பயப்படணும். இப்போ நம்ம பார்த்து சனி பயிற்சி அப்படின்னா எல்லாம் ஆடிப்படுறாங்க, மகனத்துக்கு என்ன, பிம்பத்துக்கு என்ன, மீனத்துக்கு என்னன்ட்டு. உங்ககிட்ட நல்ல பயிற்சி இருந்து விடாமுயற்சி தான், எந்த சனி பயிற்சியும் ஒன்றும் பண்ணாது, ராகுகேது பயிற்சியும் ஒன்றும் பண்ணாதுமா. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே, ஸோ இந்த குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் மக்களுக்கு இந்த பெரிய அளவில் ஜோதிக்கு இடம் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியாமல் உங்க நீங்கள் ஏமாறாதீங்க. ரெண்டு குலதெய்வத்தை வந்து இந்த சோழி போட்டுலாம் வந்து கண்டுபிடிக்க முடியாதுமா. குலதெய்வம் தெரியாதவங்க யாரும் இருக்குங்களா, குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுக்கு தெரியாதுமா. இது வந்து ஜோதிடரால கண்டுபிடிக்க முடியாதுமா. இப்ப நீங்க கை தூக்க உட்கார்ந்துருமா, உங்களுக்கு எந்த ஒரு சொந்த ஊருமா, இல்ல அப்பாவோட குலதெய்வம், உங்க அப்பா வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவர் தான்மா. இல்ல இல்ல ஒரு நிமிஷம்மா, ஒரு முதல் கேள்வி உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு அப்பாவோட குலதெய்வம்மா. ஏன் வந்து அம்மாவோட குலதெய்வம் நம்ம கண்டினியூ பண்றதுனா அப்பாவோட குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணா பிரதர் சிஸ்டர்ஸ்ல பிரதர் அண்ட் பிரதர் குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்காதுமா, அண்ணன் தம்பிக்குள்ள போகிறதுக்கு. அதனாலதான் பிரதர்ஸ் எடுத்துக்கிறது. இப்போ நீங்க வந்து உங்க அப்பா வீடு கப்பிடுங்க, இப்போ உங்க கணவர் வீடு, கணவர் வீட்டில் அவருடைய அப்பா, அவருடைய அப்பா எதுக்கு இருந்தாங்களோ அதான் குலதெய்வம்மா. அது மாத்திரம் தான் அவங்க அம்மா நீங்க என்ன பண்ணிக்க, பொண்ணுக்கோ பையனுக்கோ, பையனுக்கு தேவையில்லை, பொண்ணுக்கு தேவையில்லை, பையனுக்கு உங்களோட உங்க கணவரோட தான் தேவை. புரியுதாம்மா? ஆமா, ஒன் செகண்ட்மா பேசுறது. நீங்க யாருமா கை தூக்குறது, வேற யார் குழந்தைங்க தெரியாதுன்னு சொல்லுங்க. நீங்க எந்த ஒரு சொந்த ஊர்மா? சோட்டானிக்கர் எல்லாம் குலதெய்வமா இருக்க முடியாதுமா, சோட்டானிக்கர் பாபாஜி கெனாட் பி குலதெய்வம்மா. இல்ல நீங்க வந்து இல்ல அம்மா எதுவுமே நம்ம வந்து நம்மளால முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நம்ம ரூட்ஸ் தெரியும், நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு குழந்தை இல்லைன்னா எப்படி ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இல்லாதவங்க வந்து மனசு ஒரு சாப்பிடுறது, உடம்புல துணி இல்லாம பெண்கள் வேப்பிலை கட்டி நடக்கிறாங்க, அது போல ஒரு வெறித்தனமா
அதை நோக்கி நம்ம பிரயாணப்பட்டதா கண்டுபிடிச்சிடலாமா? நம்ம எங்கிருந்து வந்தோம்? இப்போ உடையாருன்னு சொல்றாங்கன்னா எங்கெல்லாம் இருப்பாங்க? திருக்கோவிலூர்ல, கள்ளக்குறிச்சியில, ஆத்தூர்ல, இந்த இடம் தான் பிரதானமே உடையார் கமிட்டி. சேலம் வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு ஒருத்தருக்கும் இப்ப நீங்க பிள்ளை மாற அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து திருநெல்வேலி தான் பேசு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆர்ஜின் இருக்குமா? அப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க பண்றது பெட்டருமா? இந்த பெரிய கோயிலுக்கு குழந்தைகளா இருக்க முடியாது. நீங்க இன்னொருத்தங்க யார் கையில் தூக்கணும்? எந்த ஊர் நீங்க? இல்ல மக்கா, நீங்க எந்த ஊர்? என்னமா? அம்மாக்கு வேண்டாமா, அப்பாக்கு? இல்லம்மா, கோயம்புத்தூர். இது விராலிமணம்னா வந்து திருச்சி பக்கத்துல இருக்கு. விராலிமணம்னா அங்க ஊராளிக்கு ஒன்று ரொம்ப ஜாஸ்திமா, சரிங்களா? அதுக்கு அடுத்து கல்லர் ஜாஸ்திமா. அப்ப நீங்க வந்து எங்க இருந்தீங்க அப்படின்றது கொஞ்சம், நீங்க மலேசியாவுல வரீங்க, எல்லா கோயிலுக்கெல்லாம் போறது விட்டு இது முதல்ல கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு வந்து வேகா, எனக்கு வந்து விராலிமணம் தான் தெரியும்னா, விராலிமணம் ஒரு நல்ல ஜீவன் நதி ஓடுமா? அந்த ஓடுற நதியிலிருந்து களிமண் எடுத்து பத்திரமா மலேசியா கொண்டு போய் டெய்லி பூ வச்சு அவங்க உணவு ஏதாவது ஸ்வீட்டோ ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ வச்சு கும்பிடுங்க. உங்க நான் ஆண்டாள் பொதுவாக சொல்றேன், உங்க கனவுலையாவது வந்து உங்க குழந்தைகள் எதுவும் காமிச்சிருப்பாங்க. இப்ப எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, இது வந்து அவங்க குழந்தைகள் தெரியல, ஆனா வந்து மாசாணியம் தான் வந்து அவங்களுக்கு படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அவங்களுக்கு நினைவு வந்தாங்க. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. கரெக்டா அவங்க கனவுல பார்த்ததும் இந்த படுத்த சாமி ஒன்னா இருந்தது, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆரிஜின் வந்து பொள்ளாச்சி தான் அவங்களுக்கு. புரிஞ்சாமா? இப்ப நீங்க பாலகுருநாத சாமின்னு வந்து ஒரு கோயில் இருக்கு ஈரோடு பக்கத்துல அந்தியூர்ல. அது வந்து அந்த கோயிலுக்கு ஆரிஜின் பாத்தீங்கன்னா அது சிதம்பரம் கனெக்டட். அதே போல வந்து இது போல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாமா? ஸோ அந்த பாயிண்ட் இயர் இப்போ குழந்தைங்க தெரியலனா அந்த ஊர்ல போய் மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த மண்ணில் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு அதை நீங்க நம்பியாதான் குழந்தைங்க கும்பிட்டீங்கன்னா ஏதோ ஒரு குடும்பத்தில் உங்க குழந்தைங்கிறது தெரிய வந்துருப்பாங்க. தயவுசெய்து ஜோதிகள்கிட்ட போயிட்டு, ஏன்னா அவனே உங்க கை வச்சு உங்க கையை பார்த்தாலும் அவனுக்கு சாப்பாடு, அவன் எப்படி உங்களுக்கு வழிகாட்ட முடியும்? நான் சொல்ற அர்த்தம் புரியுதுங்களா? இந்த இந்த ஜோதிடம் போய் நான் சொல்லல, எல்லா ஜோதிடம் தமிழ்நாட்டுல இருந்து மலேசியா சிங்கப்பூர் போற அத்தனை பேருமோ எல்லாம் யூடியூப்ல பேசுறான். அவன்கிட்ட நாலேஜ் இருக்குன்னா அவனே வரப்போறம்மா. இவன் யூடியூப்ல பேசுறது என்ன காரணம்? நீ வந்து என்ன பாருங்க தாங்க, நம்ம கூப்பிடல, வாடா வாடா ஒரு கிட்னி எடுத்துருவோம், ஒரு கிட்னிக்கு வாடான்னு கூப்பிட மாட்டானே. அதனால வந்து அதுக்கு நீங்க ரூம் கொடுக்காதீங்க. ஸோ மை ரிக்வெஸ்ட் வந்து என்ன சென்ஸ் வந்து குழந்தை வழிபாடோட இம்பார்ட்டன்ஸ் நான் பேசியிருக்கேன். அது யாரெல்லாம் குழந்தை வழிபாடு எப்படி வந்து வந்திருக்கு, யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயமா. அண்ட் நிறைவாக இப்போ நீங்கள் வந்து மற்ற மக்களுக்கு குலதெய்வம் திருநா கண்டுபிடிச்சிங்க. திரு நான் கடைசியாக சொல்றது, திருப்பதி, திருச்செந்தூர், திருவண்ணாமலை உங்களோட குலதெய்வமாக இருக்க முடியாதுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா. நீங்க சூரியநாதன் சார் வீடு தானே? அவங்க கணவர் வந்து இலங்கையை கையில வச்சிருக்கூடியவா, மிகப்பெரிய அறிவாளி. உங்க கணவர் ஊருக்கே வந்து லைட் ஹவுஸ் மார்க் வரும், நீங்க மாதிரி கேட்கக்கூடாதுமா? நீங்க நினைச்சா கண்டுபிடிச்சிடலாம். அவர் பெரிய ரொம்ப பெரிய ஜாமவன்மா, மிகப்பெரிய அறிவாளி அவங்க கணவர். எங்க எல்லாத்துக்குமே ஒரு 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 என்ன சொல்றது, லைட் ஹவுஸ் மாதிரி அவர். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க நான் சொல்லிட்டே கூட ரெண்டு விஷயம் பேசப்பட்டேன் மேடம், ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசலாமா? திருப்பதி போறீங்கன்னா நீங்க வந்து வெள்ளிக்கிழமை போய் சாமி கும்பிடுங்கம்மா. ஏன்னா வந்து ஆண்டாள் வந்து வெள்ளிக்கிழமை தான் திருமஞ்சனம். திருப்பதி எப்போ போனாலும் வெள்ளிக்கிழமை போய் சாமி கும்பிடுங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அங்கே போய் வந்து மொட்டை போடாதீங்க. அது குறிப்பாக பெண்கள் சொல்கிறேன், மொட்டை போடுற விஷயத்தை விட்டுருங்க. மிக தவறான பழக்கம், எந்த சூழ்நிலையும் மொட்டை போடாதீங்க. ரெண்டாவது எப்போ போனாலும் தங்கம் போடுங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னா வருஷத்துக்கு 3 வாட்டி எல்மன் தர்ஷன் கொடுப்பாங்க, பிரேக் தர்ஷன். 5 பேர் அந்த டிக்கெட்டில் போகலாம். லைஃப் லாங் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ரூம் கொடுத்துருவாங்க, எங்கேயும் போய் க்யூவில் நிற்க வேணாம். ஆன்லைன்லேயே நீங்கள் உங்களுக்கு தனியாக பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ திருப்பதி போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை போங்க. ஸ்ரீலிங்கத்தில் ஆண்டாள் வந்து பூரம், சுவாதி அண்ட் ரேவதி நட்சத்திரமா. ரேவதி வந்து ரங்கநாதன் நட்சத்திரம். நான் இருக்கிற நட்சத்திரம் நம்பர் ஒன் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமா. அதுக்கு காரணங்கள் இருக்கு. அது ஏன் ரேவதி நட்சத்திரம், ஏன் ரங்கநாதனுக்கு ரேவதி நட்சத்திரம், மாசாணியம்மனுக்கு ஏன் ரேவதி நட்சத்திரம், எம்ஜிஆர் ரேவதி நட்சத்திரம், ரொனால்டோ ரீகன் ரேவதி நட்சத்திரம், இந்த ரேவதிக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. அபிமன்யு ரேவதி நட்சத்திரம் ஏன் வந்து ஒரு மாதிரி ஒரு இது போல ஆட்கள்லாம் ரேவதியில் இருக்காங்க, ரேவதியில் ஏன் ரங்கநாதருக்கு சொல்லணும் அப்படின்றதுக்கு டெக்னிக்கலாக ரீசன் இருக்கு. அதை நம்ம எனக்கு நாட் ஸ்பெண்ட் டைம் ஆகும். அதே போல முழு நிலவு எண்ணிக்கை இருக்கும். அன்னைக்கு வந்து திருச்செந்தூர் போங்கம்மா. முழு நிலவு அது குரு ஸ்தலம்னு சொல்றாங்க. குருன்றது வந்து நவகிரக குருவும் நம்ம திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் ஒன்று கிடையாது. நவகிரக குரு வந்து வீட்டோட கடைசியில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன்மா. அந்த தட்சிணாமூர்த்தி என்பது வந்து சிவனுடைய அம்சம். 64 மாகேஸ்வரம், 64 மூர்த்தங்கள்ல 25 வந்து மாகேஸ்வரம் மூர்த்தம்,
அதுல ஒண்ணுதான் தட்சிணாமூர்த்தி. அப்ப நீங்க வந்து அவர் கொடுக்குற மரியாதையை கொடுத்துறாருங்க. இந்த நவகிரக குருவில் வந்து அதெல்லாம் அந்த கான்செப்டே 19 நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான். நம்ம தப்பு பண்ண பண்ண பயம் அதிகமாகுது, அதனாலதான் இந்த குரு பிரிவு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம். பி வித் அல்டிமேட், ஒன்று பெருமாள் நம்புங்க, இல்லை சிவன் நம்புங்க, இல்லை முருகன் நம்புங்க, பிள்ளையார் நம்புங்க, சமயபுரத்தை நம்புங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போயிட்டு இருக்காதிங்க. சனி பேச்செல்லாம் போறீங்கன்னா அப்போ டோட்டலாக நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்கான டைரக்ஷனில் போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து அது குருஸ்தலம், எப்படி குருஸ்தலம்னா அங்கே பெருமாள் படுத்திருப்பார். பெருமாள் யாரு? கீதா உபதேசம் பண்ணுவார், அவர் ஒரு குரு. அங்கே வந்து அவருடைய சமயபுரங்களுக்கு வந்து நாலேஜ் ஷேர் பண்ணவர் சிவபெருமான். முருகர் குரு, அவர் அவங்க அப்பாக்கே சொல்லி கொடுத்தார். ஆனால் குருஸ்தலம் அது அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் வந்து திருச்செந்தூர்ல பௌர்ணமி இரவு, அதை போய் தூங்குறது ரொம்ப விசேஷம். நல்லது நடக்கும்னா நீங்க அதை பண்ணி பாருங்க. பழனியில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க பழனி எல்லாமே போவீங்க. அந்த கல்ப பூஜை என்பது ரொம்ப விசேஷமானதுமா, கல்ப பூஜை. அது சஷ்டி காலத்துல 6 மட்டும்தான் வருஷத்துல நடக்கும். அந்த அல்டிமேட்டான விஷயம் அந்த வந்து மதுரை மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா வந்து மரகதம்லாம் கிடையாது, அதெல்லாம் தப்பான கூகுளில் மரகத பச்சை எல்லாம் போட்டு அதெல்லாம் 100% தப்பு. அந்த மீனாட்சியை கும்பிடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு இன்னொரு பேர் சுதந்திரா தேவின்னு ஒரு பேர். அது 8:00 to 9:00 ரொம்ப சிறப்பான நேரம்மா. மதுரை மீனாட்சி பற்றி நிறைய இருக்கு, நம்ம டைம் இல்லை. ஆனால் நான் வந்து மதுரை மீனாட்சி வந்து 8:00 to 9:00 போனீங்கன்னா சிறப்பு, அப்போ தான் மூக்குத்தி கழற நேரம்மா. ஸோ அங்கே நிறைவாக நவகிரகம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. இப்போ நீங்கள் வந்து திருவெண்காடு வந்து என்ன ஸ்தலம்மா? புதன் அம்மா. இப்போ உங்கள் கணவர் பேர் என்ன? சுந்தரராமன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? துபாயில். உங்கள் வாட்ச்மேன் பேர் யூசுஃப்னு வச்சுங்க. இப்போ இது யூசுஃப்னு சொன்னால் மரியாதையா, சுந்தரராமன் சொன்னால் மரியாதையா? அப்போ திருவெண்காடுன்றது உலகத்தில் நம்பர் 1 சிவன் கோயிலுமா? நம்பர் 1 சிவன் கோயில். அது சாதாரண கோயில் இல்லை, சுவேதனேஸ்வரர். நீங்கள் குழந்தை இல்லைன்னா நீங்கள் பதிகம் பார்த்தீங்கன்னாலே குழந்தை இல்லாதவங்க போக வேண்டிய முதல் கோயில் ஒரே கோயில் திருவெண்காடு தான். அது மாதிரி நம்ம வந்து ஒரு சிவன் பேரை வந்து திருவெண்காடு ஒரு சிவன் பேரை வந்து நம்ம நவகிரகத்துல ஈபேட் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல நவகிரகன்ற கான்செப்ட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நம்ம மதத்துக்குள்ளே வாங்க. அந்த காஞ்சி காமாட்சி போய் சாமி கும்பிட்டீங்கன்னா அதுவும் பௌர்ணமி தான் கூப்பிடணும். அது எப்போ கூப்பிட்டா நவாவரண பூஜை பண்ணுவாங்க இரவு நேரத்தில். நவாவரண பூஜையில் சாமி கும்பிடுறது ரொம்ப சிறப்பு. ஸோ காமாட்சி அம்மன் எப்போ போனாலும் நவாவரண பூஜை கும்பிடுங்க. காண கலைமகள் மான மலைமலை அக்ஷினா கண்கள் கலைமகளை மலைமலை கண்களாக கொண்ட காமாட்சி. ஸோ அது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். அண்ட் நிறைவாக நீங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கீங்க, நான் சொல்ல வேண்டிய கடைசி விஷயம் வந்து நீங்கள் ஏதாவது இங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகணுன்னா இங்கே நிறைய சீட் பண்ணுறாங்கம்மா. நீங்கள் இந்த சிசிஎஸ் ஹெல்ப் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோயில்களும் நீங்கள் இப்போ நீங்கள் என்னென்ன கோயில் வந்து போகணும்னு ஆசைப்படுறீங்க வெளிநாட்டிலிருந்து வந்து? பழனி. அப்புறம் இவங்க அண்ணன் தான் பழனி கோயில் சேர்மன். அப்புறம் மருதமலைகள்லாம் நீங்க போனா போய்க்கலாம், நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பெரிய கோயில் கேட்க, தஞ்சை கோயில்லாம் நீங்களே போய்க்கலாம் சார். போவது கஷ்டமான கோயில்கள் கேட்க, திருச்செந்தூர் 2, அப்புறம் திருவண்ணாமலை, அப்புறம் சிதம்பரம் ஒன்று சொல்லாமா, ஸ்ரீரங்கம் 4, அப்புறம் குருவாயூர் தமிழ்நாட்டில் இல்லையம்மா, காஞ்சிபுரம் 5, அப்புறம் சமயபுரம் 6. இது போல நீங்கள் ஒரு 10 கோயில் சொல்லலாமா, சோ மெனி டெம்பிள்ஸ். நீங்கள் இது போல கோயில் போகணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்க, மலேசியாவிலோ சிங்கப்பூர்லையோ ஜெர்மனிலேயோ ஃப்ரான்ஸ்லையோ இருக்கீங்கன்னா உங்கள் ஊர்லேருந்து வராங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு 10 சம்பாதிக்கலாம், இங்கே இருக்கவும் 10 சம்பாதிப்பாங்க. ஸோ தட் நேர்மையான ஒரு ஆன்மீகத்தை, நேர்மையான ஆன்மீக சுற்றுப்பயணத்தை நல்லா காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்ல மாட்டோம். அவங்க என்ன பணம் வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ரூம் கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ரூம். நான் பண்ணலம்மா, நான் இது ஏதோ பிச் பண்ண நினச்சிக்காருக்கு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இது ஒரு பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய எண்ணம் கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த ஒரு 20 பல கோடி பேர் வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சுற்றுப்பயணம் போவோம். நான் இப்போ ஆல்ரெடி நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன், திருச்செந்தூர் வந்து திருப்பதியோட கூட்டம் அதிகமாக வரக்கூடிய இடமாக இன்னும் சில மாதங்களாக இருக்கும். நான் 10 அதை சொல்லிட்டு இருக்கேன், ஆல்ரெடி அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு டெம்பிள் பில்கிரிங் பண்ணணும், டெம்பிள் டூரிசம் பண்ணணும், தமிழ்நாட்டில் கூடிய கோயிலாக நான் குயிக்காக பார்க்கணும், நான் நல்லபடியாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட். இப்போ நீங்கள் அந்த எந்த அமைப்பு உங்களை கூப்பிட்டுருக்காங்களோ அந்த அமைப்பில் நானும் ட்ரஸ்டியாக இருக்கேன். பட் யார் மூலமா வந்தீங்களோ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்கோப் நான் கிரியேட் பண்ணித்தரேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பழனிமுட்டன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கே மனமார்ந்த நன்றி. அடுத்த வாய்ப்பு மூலம் சந்திப்போம். என்னோட பேர் ஆண்டாள் சொக்கலிங்கம். கூகுளில் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கார் என்று வாடி வாடும் இவ்வாண்டலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியேசனும். நன்றி, வணக்கம் சார். கிருஷ்ணா.
ஐயா சொன்னது போல அவர் ஒரு பெரிய கடல், ஆழ்கடல், நேர துணிச்சலா இருக்கிறதுனால அவருடைய கருத்து முக்கியமான விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டாங்க. ரொம்ப நன்றி.